அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பள்ளப்பட்டி இளம் உலமா பேரவை நடத்தும் யூடியூப் சேனலில் மார்க்கம் சம்பந்தமான எல்லா விதமான வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட இருக்கும் அந்த பெல் சிம்பலை அழுத்தினால் எங்களுடைய அப்ரோச் உடனுக்குடன் உங்களை தேடி வந்தடையும். Sallallahu alayhi wa sallam Sallallahu alayhi wa sallam Sallallahu alayhi wa sallam Marhaba ya Mustafa Sallallahu alayhi wa sallam. இந்த அனுமதி நிரந்தரமான அனுமதி.
கொடுத்தோம், அப்படி அனுமதி எல்லாருக்கும் பேச அனுமதி கொடுத்துட்டான் தான் பேசுவான். அந்த நாள் அவன் அனுமதி இல்லாமல் யாரும் பேச மாட்டார்கள். ஒரு வார்த்தை கூட நம்ம சொந்தமா பேச முடியாது அந்த வறுமையில். அப்போது மனிதர்கள் இரண்டு கூட்டமாக இருப்பார்கள், ஒமிகும் சதியும் ஓசாயி. ஒரு கூட்டம் சீதேவிகள், இன்னொரு கூட்டம் ஒரு ஒரு கூட்டம் தற்பாக்கியவான்கள், இன்னொரு கூட்டம் துர்ப்பாக்கியவான் என்று ரெண்டா பிரிச்சுட்டான் தான். வேற கூட்டமே கிடையாது. இன்னைக்கு இங்கே 20 கூட்டம் இருக்கலாம், 72 கூட்டங்கள் இருக்கலாம், எல்லாமே அங்கு மொத்தமாக்கி ஒன்னும் சீதேவி இன்னொன்னும் ஒரு சொல்லித்தான் நிரந்தரமான நரகத்துக்கு போய்விடுவார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். இங்கே நான் பிரார்த்தனையில தராவீஹ் துஆவுக்கு விசேஷமான தராவீஹ் துஆவில் ஓதுகிற போதெல்லாம் யா அல்லாஹ் எங்களை சுஹதாவில் மஸ்பூரீன் யா அல்லாஹ் மூணு தடவை அல்லாஹ்வை கூப்பிட்டு எங்களை ஒப்புக்கொள்ளப்பட்ட சிதைவிகளின் கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயா, விரட்டப்பட்ட மூதவிகளாக ஆக்குகிறார்கள். அஸ்தியாவின் மக்கள் விரட்டப்பட்ட மூதவிகளாக ஆக்கிவிடாதே. உன் அருகிலிருக்கும் தூரமாக்கப்பட்ட மூதவிகள் அந்த லிஸ்ட் எங்கள் பேர் வச்சிடாதா, எங்களை சீனவிகளில் ஆக்குவாயாக என்று ஒவ்வொரு நாளும் தராமீக துவாவுடைய உன்னதமான வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த துவாவுக்கு நாம சொல்றோம், பொருள் கிடைக்கினால் அவ்வளவு இன்பம் இருக்கும், அவ்வளவு அற்புதமான ஒரு பிரார்த்தனை தராமீனுடைய துவாவிலே பொருள் கிடைக்கிருக்கும். அடுத்து அல்லாஹ் சொன்னான், உதவிகள் நிரந்தரமான நரகம். பாம்பல்லதை எழுத்து பொருள் கண்ணா சீதேவிகள் நிரந்தரமான சொர்க்கம். பாதாமம் சுத்தமாவது சொல்றாங்க அல்லாஹ் சொன்னால் காலமெல்லாம் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் நம்மை சீதேவிகளாக ஆக்கி வைப்பான். எப்படி நாயகம் சொல்லலாம் அலை ஓசல்லம் இந்த உலகத்தில் அனைவர்களையும் நற்பாக்கியவான்களாக ஆக்குகிற முயற்சிகளை ஈடுபட்டார். ஒரு மூதேவி இருக்கக்கூடாது சொல்லிட்டார். எல்லாம் நற்பாக்கியவான்கள் நபியினுடைய கவலை, நபியினுடைய ஆசை, இந்த சமூகத்தில் அனைவர்களும் சொர்க்கத்திற்கு சொந்தமாக வேண்டும். சீதேவிகளுக்கு 11 அடையாளங்கள் இருக்கிறது. சீதேவின யாருங்களுக்கு 11 அடையாளங்கள் இங்கே அவர்கள் எல்லாம் குறித்து நான் விளைக்கிற நேரம் இப்போது இல்லை. பெருமாள் சொல்லலாம் நான்கு சீதேவிகள் இருப்பார்கள், 4 அடையாளம் சொல்கிறார்கள். அம்மாவோட ஒரு கட்டத்தில் சொல்கிற போது சீதேவிகளுக்கு 4 அடையாளம் இருக்கு என்று சொன்னார்கள். அப்படி அடையாளத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமாநாதனுடைய தோழர்களை வைத்து உலகத்தில் சீதேவிகளை பார்க்கணும்னா இவங்களை பார்க்க கேட்கிறார். உலகத்தில் சீதேவிகளை பார்க்கணுமா, என் தோழர்களை பாருங்கள். இதோ இவர் சொர்க்கவாசி இருக்கிறார். அபூபக்கர்கள் ஜன்னா, உமருன்கள் ஜன்னா. அபூபக்கர் சொர்க்கவாசி, உமர் சொர்க்கவாசி, உஸ்மான் சொர்க்கவாசி, அதற்கு அணி சொர்க்கவாசி என்று நபி அவர்கள் பல பேர்களை சொர்க்கவாசி என்று அந்த பட்டியலை இந்த உலகத்திலேயே காட்டியவர்கள். இந்த மண்ணில் நிறமாடுகிற சொர்க்கவாசியை பார்க்கணுமா, இவர்களை பாருங்கள் என்றார்கள். உலகத்திலேயே சொர்க்கவாசிகளை அடையாளம் காட்டினார்கள். கண்மணி நாயகம் சொல்லலாம் அழிவு செல்லும் தங்கள் அருமை தோழர்களை முன்மாதிரியாக ஆக்கி அவர்களுக்கு வாழ்க்கையை படித்து கொடுத்தார்கள். சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் படித்து கொடுப்பதை போல படித்துக் கொடுத்தார்கள். ஒவ்வொரு விஷயமாக அவர்களுக்கு யாராவது உபகாரம் செய்தால் அதற்கு சிறந்த பகலத்தை. ஒரு அருமையான செய்தி மட்டும் இன்றைக்கு நான் பதிவு செய்தேன். அனசுண்டு மாறிக்கிறது எல்லாம் நபிசல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பல ஆண்டுகள் பணிபுரிய செய்தவர்கள். அனசுண்டு மாலிக் பெருமானார் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் துணை நிற்பார்கள். அவங்க தாயார் விட்டார் நபிட போவா நபியுடைய பிரதிபத்திற்கு உட்கார் என்று சொன்னார். சொல்லும் போதே சொன்னாங்க, அவங்களோட நீ எப்படி நடந்து கொள்ளணும், எவ்வளவு பெரிய ஒன்று ஒரு தாயினுடைய அரவணைக்கும் வழிநாட்டுவதும் தான் உலகத்தில் நல்ல மனிதர்கள் உருவாக்குகிறீர்கள். உலகத்தில் வாழ்ந்த வழிமாறுகளும் தாயும் ஒரு நல்ல தாயின் வழிநாட்டுதலால் உருவானார்கள். ஒரு நல்ல தாய் உலகத்தில் தாய்க்கு நிகழ்ச்சியாவில் என்ன இருந்தோ ஒன்றுமே இல்லை. உன் சொர்க்கத்தை நீ தீர்மானிப்பதற்கு உன் தாயின் காலடிதான் கேள்வி என்றார்கள் சொல்லலாம்.
உன் சொர்க்கத்தை தீர்மானிப்பதற்கு உன் தாயின் ஆணுடைய கவி என்கிறார்கள். தாயின் பணிவிடையும் தாயின் சந்தோஷமும் உன்னை அல்லாஹ்வின் நெருக்கத்தில் கொண்டு சேர்க்கும் என்பார்கள். உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மா இருக்கும் என்பார். எப்போதும் நமக்கு துஆ செய்கிற ஒரு உயிர் வாழ்கிறது என்றால் அது நம்மை பெற்றெடுத்த தாய். அல்லாஹ்வுடைய தாய் ஹயாத்தா இருந்தால் ஹயாத்து வரக்க செய்வானாம். மன்னருக்கு போனவர்களை சொர்க்கத்தில் எப்போதும் இருக்க செய்வானாம். தாயை விட சிறந்த ஆன்மா இந்த மண்ணில் இல்லை. அனுப்புகள் மாலிகளுடைய தாயார் தமிழகத்தில் கொண்டு ஒப்படைத்து நபி அவங்களுக்கு பணிவிட செய்தார், செய்ய வைத்தார்கள், பணிவிட செய்தார்கள். பெருமானம் இல்லாதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அழகான பகரத்தை கொடுக்கிறார். அனசு என்ன பகரத்தை கொடுத்தாங்க? உலகத்தில் எந்த கைமாறு கொடுத்தாலும் அது எல்லாம் துணியாவில் முடிஞ்சிடும். கைமாறு எப்படி இருக்கணும்? நிரந்தரமான ஒரு உலகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கணும். அனசுக்கு சொன்னார்களாம், அனஸ் ஒரு மூணு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறேன், வாழ்க்கையில் எடுத்துக்கங்க, எல்லா காரியத்துக்கும் போதுமானதுங்கிறாங்க. எல்லாரும் எடுத்துக்கணும் மூணு விஷயங்களை, எல்லத்துக்கும் போதும். தேவை மூணுதான் அப்படிங்கிறாங்க. ஒன்னு அசுபத்தில் ஒது, நீங்க ஒது செய்கிற போது அந்த ஒதுவை சுபாவுடைய ஒதுவா செய்யணும். அசுபத்தியத்தை அறிவிச்சல் இருக்கு பாருங்க. பெருமானார் சொல்லும் போது அசுபத்தில் ஒது, ஒதுவை சுபாவுடைய ஒது. விஸ்வாசம்னா முழுமையான செய்யுங்கள். முழுமை அப்படின்னா அதுக்கு வரையறையை மாற்ற சொல்லுச்சு. உதாரணமா நல்ல கவனிங்க, ஒது செய்யறதுல முகத்தை கழுவணும். முகத்தை கழுவுவதனுடைய அளவு என்னன்னா இந்த உச்சியில இருக்கிற நெத்தி முடியிலிருந்து தாடி குளிவரையிலும் நீளத்தால் கழுகலாம். நீளத்தால் நெத்தி முடியிலிருந்து தலை உச்சி தலையுடைய முன்முடியிலிருந்து தாடி குளிவரையிலும் அகலத்தால் காது சோனை வரைக்கும் கழுகலாம். இது ஒதுவனுடைய பருவுடைய அளவு. இதுல குறைச்சோம்னா ஒது கூடாது. கையை கழுகிறதுக்கு முட்டுக்கை நடைங்கிற அளவுக்கு கழுகலாம். இந்த முட்டு நடையத்தில் பரவ. அதே போல காலை கழுகிறது கெண்டைக்கால பாது கெண்டைக்கால கரண்ட நடையும். கரண்ட நடைகிற வரைக்கும் கழுக, கரண்ட நடையில ஒது கூடாது. இது ஒதுவனுடைய கடமைகள் பரவ. இப்ப இஸ்பாசம் ஒரு வகையை சொல்றாங்க பெருமானார், ஒதுவை முழுமைப்படுத்துங்கள். அந்த இஸ்பாசம் என்ன? முகத்தை கழுகிற போது முன் நெத்தி முடியில் இருந்து ஆரம்பம் பரவு, அதுக்கு மேல கழுகிறது பாருங்க, இங்க வந்துடும், இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். தாடி குளிக்கு கீழே வரைக்கும் கழுகணும். தாடி குளிக்கு கீழே வரைக்கும் வரணும். இங்கே காது சோன நினையம் அப்படி அள்ளி ஊத்தும் போது காது சோன நினையம், காது சோன விழுப்பு வரைக்கும் பரவு. இப்ப இந்த முழுமை என்பது சோனையை நினைச்சவர்கள். தாடி குளிக்கு கீழே வரைக்கும் கழுகணும். தாடி அடுக்கா இருந்தா கையை விட்டு போது கழுகிறது. இது முகத்துல கையை கழுகிற போது முட்டு நினைகிறது பரவுங்க. கையை கழுகிறது இஸ்பாக் என்பது பாதி கை கழுகிறது. அப்போ சட்ட கொஞ்சம் டைட்டா இருந்தா கரண்டி வச்சிடும். பாதி கை நிறைய முடங்கையில பாதி வரைக்கும் கழுகலாம். காலை கழுகும் போது பாதி கால் கெண்டைக்கால் வரைக்கும் கழுகலாம். கரண்ட நினைந்தால் பறந்து முடிஞ்சிருது. கெண்டைக்கால் பாதி கால் கழுகலாம். தலைக்கு மசூது செய்வது பத்து பிரச்சனை இல்லை. சாமி மதாவில் ஒரு முடி பட்டா போதும். அனுப்பி மதாவில் தலை முழுக்க செய்யணும். சாமியிலே கூட கொஞ்சம் முடிகளை கூடுதலாக செய்ய. இப்ப இந்த உதவுனுடைய முழுமை பெருமானா சொன்னாங்க அரசுக்கு, இப்படி நீங்கள் உதவை முழுமைப்படுத்துங்கள். என்ன நடக்கும் தெரியுமா? தனக்கு பணிகளை செய்தவருக்கு கொடுத்த கைமாறு, கைமாறு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கொடுத்தா எல்லாம் முடிஞ்சு போயிடும். நபி கொடுத்த கைமாறு என்ன? எசிது உமரும், நீண்ட காலம் வாழ்வீர்கள். உலகத்தில் ஹயாத்து நீளணும்னா ஒதுவுல இருக்குன்னு நாங்க சொல்லுதா இருக்கலாம். வாய்ப்பு நீளம் உலகத்தில் நீண்ட காலம் வாழ்வீர்கள். அல்ல நம்ம ஹயாத்துல வரவேற்கிறான். நபியை விட வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியும் வாழ்க்கையே? ஹயாத்தினுடைய பரக்கத் உலகத்தில் வாழ்க்கை மனிதனுடைய பாக்கியங்கள்ல சிறந்த பாக்கியம் என்ன? அல்லாஹ் உனக்கு கொடுத்த பாக்கியம், சொத்து கொடுத்தான், பிள்ளைகளை கொடுத்தான், மனதியை கொடுத்தான், இல்ம கொடுத்தான், தீனம் கொடுத்தான், சிறந்த பாக்கியம் என்னன்னு நன்றி சொன்னாங்க. நீண்ட ஆயுத கொடுக்கணும்னா தீன விட சிறந்த பாக்கியம் தான். ஏன் அப்படி? தீன கூட நீ நீண்ட காலம் செய்யும் போதுதான் உயர்வு கிடைக்கிற. முந்தைய நீ மோசா போயிட்டா உனக்கு பிரிஞ்சு வாழ்ந்தாரே அவனுக்கு கொடுத்த பதவி உனக்கு கிடைக்க. ஆயுசு நீளம் அல்லாஹ் எல்லாருக்கும் ஆயுசு நீளமாக்குவானார். அப்ப ஆயுசு நீளுவதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தன் பணிகளை
செய்து அனசுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அனசுக்கு மாத்திரமாவது உலகத்திற்கே கற்றுக் கொடுத்து விட்டார்கள். ஒவ்வொரு முழுமைப்படுத்துங்கள். அப்ப நல்லா விளங்கி பெறணும். ஒரு தலையில கொஞ்சம் மேலே ஏற்றி காவி குறிப்பில சோனையை நினைச்சுக்கணும். கைய பாதி கை கண்டிப்பா ரொம்ப முக்கியம். இங்க நிறைய பேருக்கு சட்டை மேலே ஏறாது சட்டை. அப்ப சட்டையை கலைச்சு வச்சிடணும். பாதி கை கழிக்கணும். கால கழிக்கும் போது சும்மா இல்லை, இந்த வரைக்கும் அரை காலம் நினைச்சிடணும். இதனால நம்முடைய விளையாத்தினையிலும் ரெண்டாவது சொன்னாங்க சல்லி மாடாமல் கட்டி. ரெண்டாவது சொல்கிறேன், மூணு விஷயம் தான், மூணு தான் தேவை இந்த வாழ்க்கைக்கு தேவை. மூணு மூணை தந்துட்டாங்க சல்லி மாடாமல் கட்டி. ஆனால் யாரை சந்தித்தாலும் சலாம் சொல்லுங்கள். யாரை பார்த்தாலும் அப்சுஸ்தலாம். இமாம் புகாரி புகார் சட்டிகளை பதிவு செய்வார்கள். அப்சுஸ்தலாம் அலாமன் ஹரத்தா
தன் அருமை தோழர் அனுசருமான் இப்பவர்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த வாழ்க்கை இன்றைக்கு உங்களுக்கு பாடமாக்குகிறேன். இந்த மூணு வாழ்க்கையில நம்ம எடுத்துட்டோம்னா ஆயுசு நின்றுடும், அல்லாவை அழிப்போம், அதை சொல்லி முடிக்கின்றேன். அனசு சொன்னாங்க, பெருமானார் சொன்னாங்க, சொல்லிட்டாங்கன்னா அது எப்படி இருக்குது, அப்படியே நடக்குதுங்கிறேன். பெருமானார் சொன்னாங்க, நான் என்ன பண்ணேன், உணவு செய்யும் போதெல்லாம் குடும்பப்படுத்தினேன், அல்லாவுடைய கிருப்பையில தப்பந்து இல்லாதிருந்தேன். அல்லா என் ஆயுஷை நீட்டினா என் கையால கபூர்ல இறங்கி என் பேரன் பேத்திகளை என் சந்ததிகளை 98 பேரை நான் அடக்கம் செய்தேன். 98 பேரை என் பேர பேத்திகளை நான் இருந்து அடக்கம் செய்கிறேன். அவ்வளவு ஆயுஷை நீட்டினா அல்லா இறங்கு. கிட்டத்தட்ட 119 வயசு வாழ்ந்தார். 119 வயசு அனுப்பிக்கொண்டு மாறிக்கு நான் உதவ முதுமப்படுத்திட்டேன். அல்லாஹ் நபி சொன்னது கரெக்ட், பெருமானார் சொல்றது சடங்கு அல்ல, ஏதோ ஆர்வம் உள்ள செய்தி அல்ல, சத்தியத்தை மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. இரண்டாவது சொன்னாங்க, பார்ப்போர்களுக்கெல்லாம் சலாம் சொன்னேன், நன்மைகள் குவியும் என்றார்கள், நான் ஆதரவு வைக்கிறேன், அதை அங்க போய் தான் பார்க்கணும். மூணாவது பாயிண்ட் முடிச்சாங்க, நான் வீட்டுக்கு போய் சலாம் சொல்லிட்டு போனேன், அல்லாஹ் இந்த குடும்பத்துல பரக்கத்து செய்தான், பரக்கத்து செய்தான் எப்படி, என் சந்ததிகள் 10 தலைமுறை சும்மா இருந்து சாப்பிட்டா, என் சந்ததிகள் 10 தலைமுறை சும்மா இருந்து சாப்பிடலாம், அவ்வளவு பரக்கத்து செய்தான். வாழ்க்கையில பெருமானார் கற்றுக் கொடுத்தது அத்தனையும் உண்மை. நம்பிக்கையோடு நீங்களும் அமல் செய்தால் உங்க சந்ததி நிம்மதியா இருக்கும். நம்ம ஹயாத்து நீரும் அல்லாஹ் தோழி செய்வான், சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளிலிருந்து பாதுகாப்பானாக, நீண்ட நிறைய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு அனைவரையோடு இன்பத்தோடு அம்மாவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் வசிப்பையும் பாக்கியத்தையும் இல்லாமல் அம்மா உங்களுக்கும் எனக்கும் நம்மை நீண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தரும் புரிவானாக. நமது உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தரும் புரிவானாக. இந்த நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருக்கும் துவா செய்வோம். உங்களுக்கு எல்லோருடைய துவாவையும் ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துவதோடு டீ கொடுத்தவங்களுக்கும் துவா செய்கிறேன். என்ன காரணம்னா, ரொம்ப தேவையான நேரத்தில் கொடுத்த டீ மாதிரி தெரியும், எல்லாருக்கும் தேவை இருக்கு, நம்ம தொடர்ந்து கராது தாக இருக்கு, அதனால இன்ஷால்லா இதை கண்டினியூ படுத்திருக்கேன். இதை யார் முன் வந்தீங்களோ இன்ஷால்லா நீங்க முன்னக்கூடி சொல்லிருங்க, செய்தி இன்ஷால்லா இங்க முக்கிய நடக்கும். அடுத்த இல்லாமல் இன்ஷால்லா யார் விரும்பினாலும் நீங்க இங்க நிர்வாகத்துல சேகரித்துக்காக தலைவருக்காக சொல்லிட்டீங்கன்னா அது அப்படி வந்துட்டே இருக்கு, நீங்களே கொண்டு வரணும். அல்லது இப்ப யார் விரும்புறாங்களோ அவங்க போட்டு அனுப்பிட்டீங்கன்னா கூட போதுமானது. யாரும் முன்வரணும், டெய்லி நான் போட்டு கொடுத்துறேன், இன்ஷால்லா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ரொம்ப தாகத்தில் இருக்கிற நேரத்தில் நன்மை ஜாஸ்தியாக கிடைக்கும். அல்லாஹ் செய்வான் கொடுத்தவர்களுக்கும் இனிமே போன்றவர்களுக்கும் இப்பொழுது பாட்டியை